ஒடிசா ரயில் விபத்து தொடர்பாக மூன்று ரயில்வே பணியாளர்கள் மீது சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது ஒடிசா மாநிலம் பாலசோர் அருகே கடந்த ஜூன் இரண்டாம் தேதி ரயில் விபத்து நேர்ந்தது முன்னெப்போதும் இல்லாத வகையில் மூன்று ரயில்கள் ஒரே நேரத்தில் விபத்துக்குள்ளானதில் இருநூற்று தொன்னூற்று ஆறு பேர் உயிரிழந்தனர் இவ்விபத்து குறித்து விசாரித்து வரும் சிபிஐ அதிகாரிகள் ரயில்வே சிக்னல் பிரிவு மூத்த பொறியாளர் அருண்குமார் மகந்தா மூத்த பிரிவு அதிகாரி அமீர் கான் ஊழியர் பப்பு குமார் ஆகிய மூவரையும் கைது செய்தனர் இவர்கள் மீது புவனேஸ்வர் சிறப்பு நீதிமன்றத்தில் சிபிஐ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது உள்நோக்கம் எதுவுமின்றி மரணங்களுக்கு காரணமாதல் ஆதாரங்களை அழித்தல் உள்ளிட்ட மூன்று பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது விபத்து நடந்த பகுதியில் பராமரிப்பு மற்றும் பழுதுபார்க்கும் பணி நடந்ததாகவும் அப்போது தவறாக சிக்னல் கொடுத்ததே விபத்திற்கு காரணமாகிவிட்டதாகவும் குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது சிக்னலிங் தொலைத்தொடர்பு ஆகிய பிரிவுகளில் அடுத்தடுத்து தவறு நேர்ந்துள்ளதாகவும் குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது